தமிழ்நாடு லோக் ஆயுக்தா மசோதா 2018 அலுவலக பணியாளர் மற்றும் நிர்வாகத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களால் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மசோதா வந்து 2018 தமிழ்நாடு சட்டசபையில் ஜூலை 9ஆம் தேதி வந்து அனுமதி அமைச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஜூலை 10ஆம் தேதி வந்து லோக் ஆயுக்தா அமைப்பதற்கான கடைசி நாள். லோக்பால் அமைத்த 1 வருஷத்துக்குள்ளே அனைத்து மாநிலங்களும் வந்து லோக் ஆயுக்தா அமைக்கணுன்றது ரூல்ஸு. 4 வருட காலத்தில் நடைபெற்ற ஊழல் புகார்கள் லோக் ஆயுக்தா புகார் என்பதில் பயிற்சி. ஸோ கடைசியாக நடந்த 4 வருஷத்துக்கு மட்டும்தான். இந்த மசோதாவின்படி கையூட்டுக்கு எதிரான குழுவை உயர்நீதிமன்றத்தின் அமர்வு நீதிபதி அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி அல்லது ஊழலுக்கு எதிரான திட்டங்கள் பொது நிர்வாகம் லஞ்ச ஒழிப்பு நீதி மற்றும் சட்டம் ஆகியவற்றில் 25 வருடங்கள் அனுபவம் உள்ள நபர் வந்து தலைமை தாங்குவார். ஸோ அனுபவம் வந்து 25 வருஷம் இருக்கணும். ஊழலுக்கு எதிரான மக்கள் வந்து குறை கேட்கும் சூழலில் 2 நீதித்துறை 2 IAS மொத்தம் 4 பேர் இருப்பாங்க. உறுப்பினர்களின் நியமனம் வந்து எப்படின்னா தேர்வுக்குழுவின் பரிந்துரைப்படி இதன் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஆளுநர் நியமிப்பார். அதில் வந்து தேர்வுக்குழு வந்து சிஎம்லாம் இருப்பார். இந்த தேர்வுக்குழு வந்து முதலமைச்சரின் தலைவராகவும் சட்டசபை சபாநாயகரும் அப்புறம் எதிர்கட்சி தலைவர் இருப்பாங்க. அப்புறம் அல்லது சட்டசபையில் உள்ள பெரிய ஒற்றை எதிர்கட்சியின் தலைவர்லாம் இருப்பாங்க. லோக் ஆயுக்தாவின் அதிகாரம் என்னன்னா யாரை வேணாலும் எந்த ஒரு நபரையும் வரவழைக்கலும் ஆய்வு செய்யவும் உறுதி சான்றுக்கான ஆதாரங்களை பெறவும் வந்து லோக் ஆயுக்தாவுக்கு அதிகாரம் இருக்குது. கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1908 கீழ் வந்து விசாரணை பிரிவு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவில் நீதிமன்றத்தின் அனைத்து அதிகாரங்களையுமே கொண்டிருக்கும். லோக் ஆயுக்தா மசோதா 2013 மத்திய அரசாங்கம் அனுமதிச்சு 2014 நடைமுறைக்கு வந்துச்சு. ஒவ்வொரு மாநிலமும் லோக் ஆயுக்தா என்று அறியப்படும் அமைப்பை உருவாக்கலாம் என்று லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா மசோதா 2013 கூறுகிறது. சிறப்பு வந்து அதிகாரம் தவறாக பயன்படுத்துவது, முறைகேடு நிர்வாகம், ஊழல் தொடர்பு பிரச்சனைகள், எம்எல்ஏ அரசு ஊழியர்களை விசாரிப்பாங்க. அங்கீகாரம் வந்து இந்திய ஜனாதிபதி கொடுக்குறாரு. பதவிக்காலம் 5 வருஷம் அல்லது 70 வயது. தற்போது வந்து தேவதாஸ் என்பவர் இருக்கிறார். நியமனம் வந்து சிஎம்ஆர் மற்றும் ஆளுநர் குழு. எப்போனா தமிழ்நாட்டில் 2018 ஜூலை 9. அனுபவம் வந்து அந்த உறுப்பினர்களுக்கு 25 வருஷம் இருக்கணும். விசாரணை பிரிவு CRPC 1908.